வணக்கம் ஒன் வாய்ஸ் வியூஸ். அகைன் வி ஹேவ் த ஒன் அண்ட் ஒன்லி அண்ட் த நம்பர் ஒன் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இன் தமிழ்நாடு, மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கிற தம்பி, சொல்லுங்க. ஃபிளாஷ் குவெஸ்டன்ஸ், 10 குவெஸ்டன்ஸ் ஆஸ் யூஷுவல். பிஜேபி சசிகலா கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? மாட்டாங்கிறது என்னோட தொடர் கருத்தா இருக்குது. இதுல எல்லாரும் தோத்து போனாங்க, மாட்டாங்கிறது கருத்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. எவ்வளவு காலம் வெற்றி பெறுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நிச்சயமா சசிகலா தமிழ்நாடு 2021 எலெக்ஷன்ல நிப்பாங்களா மாட்டாங்களா? தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்களோட செல்வாக்கையும் அவங்களோட சிம்பதியும் டிடிவி தினகரனுக்கு ஓட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணலாம்னு கருதுறேன். ஓகே, கமல் டிஎம்கே கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு உண்டா இல்லையா? கமலஹாசன் திமுகவுக்கு சூப்பர் புலுவர்ஸ். கமலஹாசனுக்கு விழுந்த வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. கொள்கை அரசியல் வேற, களத்துல உள்ள ஓட்டு வேற, கமலஹாசன் பேசின கொள்கைகள் வேற. அதற்காக அவருக்கு விழுந்த ஓட்டுகள் பாஜக அண்ணா திமுக மைண்டட் ஓட்ஸ் தான் அவருக்கு விழுந்தது. குறிப்பா மொழிவழி சிறுபான்மையர் ஓட்டுகளும் பிராமண சமூக ஓட்டுகளும் தான் நகர்ப்புறத்துல இருந்து கமலஹாசன் விழுந்ததான்னு நான் என்னோட பூத் வைஸ் அனலிஸ்ட் மூலம் மட்டும், ரிஷி என்ற பூத் வைஸ் அனலைசர் மூலம் மட்டும் நான் என்னோட கருத்தை தெரிவிக்கிறேன். டிஎம்டிகே டிஎம்கே கூட ஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அது ஒரு ஆசை டிஎம்டிகேக்கு இருக்குது. சிங்கிள் டிஜிட்ல தந்தா கூட பேர்லாங்கிற மாதிரிப்பட்ட இது வந்து பிரேமலதாவுக்கு சில பேச்சுகள்ல வெளிப்படுது. ஸ்டாலின் என்ன செய்யறாருன்னு தெரியல. ஓகே, இபிஎஸ் வந்து கலைஞர் ஜெயலலிதா மாதிரி பெரிய லீடர் ஆயிட்டாரா? எங்க முயற்சிக்கார் தான் சொல்லிட்டு இருக்கேங்க, முயற்சிக்கிறார். ஆயிட்டாரா இல்லையா தேர்தல் முடிவுல தான் தெரியும். ஓபிஎஸ் சிஎம் கேண்டிடேட் எலெக்ஷன்ல தோத்துட்டாரா? நிச்சயமா வந்து சிட்டிங் சிஎம் தான் சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல தோத்துட்டாருன்னு சொல்ல முடியல, அதுதான் நேச்சுரலா அதுதான் நடக்கும். அவர் ஏற்கனவே அவரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர், என் போன்றவங்க வந்து ரிசைன் பண்ணாதவரை நீங்க தான் சீஃப் மினிஸ்டர்ங்கிறத என் போன்றவர்களை வார்த்தைகளை வந்து அவங்க உதாசீனப்படுத்தி அவர் ஒரு கணக்கு போட்டு போனது தப்பு கணக்கா மாறிட்டேன். தேவேந்திர குல வேளாளர் அங்கீகாரம் கிடைத்து விட்டதா இல்லையா? தேவேந்திர வேளாளர் அங்கீகாரம் ஏற்கனவே இருந்து அதற்கு இன்னைக்கு அரசு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. தேவேந்திர குல வேளாளர் ஏடிஎம்கேக்கு பாதகமா சாதகமா அந்த மாற்றம்? சாதகம் தான், வாக்கு வங்கி கொஞ்சம் அதிகரிக்கும். டிடிவிய சசிகலா கரட்டி விடுவாங்களா மாட்டாங்களா? இல்ல, அந்த சசிகலா இஸ் அட் த மெர்சி ஆஃப் டிடிவினு கூட நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு டெமோக்ராட்டா அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி இருக்கிறது டிடிவி தினகரன் தான். ஆர்கேனர்ல வெற்றி பெற்று காட்டினாரு. அவரு என் போன்றவர்கள் சொன்னக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து மாறுபட்டு போனதுனால 5.5% ஓட்டுக்கு போயிட்டாரு. 5.5%னாலும் கூட ஒரு நல்ல ஓட்டு தான், அவர் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு. அந்த குடும்பத்துக்குள்ள நெகட்டிவ் இமேஜை வந்து தகர்த்து அதை நேர்மறையா கொண்டு வந்ததுல டிடிவி தினகரனுக்கு பெரும் பங்கு உண்டு. சோ சசிகலா டிடிவி தினகரனை ஆதரிப்பதன் மூலமா தான் அரசியல் களத்தில் நிற்க முடியும். ஓகே, பிஜேபி 45 சீட்டு கேட்டிருக்காங்க, அது நடக்குமா நடக்காதா ஏடிஎம்கே கிட்ட? இல்ல, எடப்பாடியும் டஃபா பார்கெயின் பண்ணுவாரு. இதுவரை வந்து பார்கெயினிங்ல எடப்பாடி விட்டு கொடுத்தது இல்ல. ஆனா ரெண்டாவது முறை வந்த பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ரொம்ப முயற்சிகள் பண்றாங்க. சசிகலாவை கிராக்டம், சசிகலாவை அதிமுக நுழைய விடாம பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு அதுவே போதும்னு விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் டஃபா கேட்பாங்க. எடப்பாடியும் ரொம்ப டஃபான பார்கெயினர் தான், பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார், 10 க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. இன்னொரு லாஸ்ட் க்வெஸ்சன் இது எனக்காக. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியை விட ஜாஸ்தியான விளையாட்டு பாஜக தான் இருக்கிறாங்க. செல்வாக்கின் அடிப்படையில பார்த்தா பாஜகவோட 2 மடங்கு பாமகவுக்கு ஓட்டு இருக்குது. எல்லா இதுவரை எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் ராமதாஸ் ஜெயித்திருக்கதான் செய்திருக்கிறாரு. ஊரக உள்ளாட்சி பேச்சுவார்த்தையில மட்டும்தான் எடப்பாடி கிட்ட ராமதாஸ் தோத்துட்டாரு. அது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி நிச்சயமா பேச்சுவார்த்தை இருக்காது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் மாதிரியும் எடப்பாடி முழுக்க அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கும் இருக்காது. ரெண்டுக்கு இடையில இருக்கும்னு நினைக்கிறேன். என்றாலும் பாமக வந்து பாஜகவோட சின்ன கட்சியாட்டு ஏத்துக்கிட்டு போனா அந்த கட்சி அதோட வளர்ச்சி அதோட முடிஞ்சு போகும். ராமதாஸ் அதை ஏற்க மாட்டார்னு கருதுறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி உங்களோட ஆன்சர்ஸ்க்கு. அஸ் யூஷுவல் ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.